அனைவருக்கும் வணக்கம். சிதுகுமாட்டிக்கு ஒரு இருக்கிறேன். நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எம்சிஎக்ஸ் மார்க்கெட், என்எஸ்சி மார்க்கெட் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் ஆன்லைன் மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் வந்து அக்யூரசி விட ப்ராபபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த வீடியோவில் அதான் திரும்ப மென்ஷன் பண்ணுறேன், ப்ராபபிலிட்டி தான் மார்க்கெட்டோட ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஜிபிபி ஆஸ்திரேலியன் டாலரில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே ஒன்று பை பண்ணியிருக்கேன், இங்கே ஒன்று பை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கேன், இந்த சப்போர்ட்டை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கேன். இது எதனால் நான் இந்த இடத்துல பை பண்ணேன், எதனால் இந்த ஸ்டாப் லாஸும் இதை டார்கெட்டாகவும் வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டயக்ராமோடு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக நான் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லலை. ஸோ நான் எதனால் இந்த இடத்துல பை பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நீங்களும் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்க போகிற பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜியோட யூட்டிலைஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அக்யூரசி கண்டிப்பாக பில்டப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, மார்க்கெட் வந்து எப்படி மேலே போகும் இல்லை எப்படி கீழே வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு டயக்ராம் மூலமாக காமிச்சிடுறேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து எப்படி மேலே போகும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டயக்ராமில் பார்த்துடலாம். இப்போ வந்து மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்கே கர்சரை ஃபாலோ பண்ணிக்கிங்க, மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ திரும்ப கீழே வரும், திரும்ப வந்து மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணும். ஸோ திரும்ப கீழே வர ட்ரை பண்ணும், திரும்ப இந்த ப்ரைஸுக்கு மேலே பிரேக் அவுட் அடிச்சதுன்னா வந்து மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸை போய் ட்ரிகர் பண்ணிவிடும், இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு. புரியுங்களா? நான் திரும்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சப்போஸ் மேலே போகிற மார்க்கெட்டோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேலே போகும், ஸோ திரும்ப கீழே வரும். இந்த சப்போர்ட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இது பிரேக் அவுட் அடித்தால் தான் இங்கே சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும் மார்க்கெட்டில். ஸோ எக்காரணத்தை கொண்டு இந்த இடத்துல டிசிஷன் எடுக்காதீங்க, அதெல்லாம் எடுக்க முடியாது மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணணும். ஸோ திரும்ப கீழே வரணும்னு வெயிட் பண்ணணும். கீழே இறங்கும் போது இந்த சப்போர்ட்டை உடைக்காமல் இந்த ப்ரைஸை பிரேக் அவுட் அடிச்சதுன்னா மார்க்கெட் வந்து இங்கே போகும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டில் இருக்கிற பேட்டர்ன். இட் மீன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதும் மார்க்கெட்டில் நிறைய முறை நடக்கிற பேட்டர்னு. ஸோ நீங்கள் இதை வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே பை பண்ணிடுவீங்க. பை பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுப்பீங்க, பிகாஸ் சப்போர்ட்டை தான் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கணும். இதை சப்போர்ட்டை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இதை பையை வந்து டார்கெட்டாக வச்சுப்பீங்க. இட் மீன் இந்த ப்ரைஸை வந்து டார்கெட்டாக வச்சுப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இல்லை ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்காது. புரியுங்களா? ஸோ நான் இன்றைக்கி வந்து பை பண்ணதுக்கான காரணம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி செல்லோட மார்க்கெட்டோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ செல்லுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வரும். ஸோ திரும்ப வந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ திரும்ப மார்க்கெட் கீழே வரும். ஸோ திரும்ப மார்க்கெட் மேலே போகும். மேலே போகும்போது இந்த ப்ரைஸை ட்ரிகர் பண்ணாது. ட்ரிகர் பண்ணாமல் இந்த ப்ரைஸை ட்ரிகர் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்துடும். புரியுங்களா? இதுதான் செல்லுக்கான பேட்டர்ன். இட் மீன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க செல்லோட பேட்டர்ன். அதே போல் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், இந்த செல் பிலோவுக்கு கீழே நீங்கள் செல் பண்ணி இதை நீங்கள் டார்கெட்டாக வச்சிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸை தான் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் இங்கே செல் பண்ணி இதை டார்கெட் வச்சு இந்த ரெசிஸ்டன்ஸை ஸ்டாப் லாஸாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். புரியுங்களா? மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா இந்த லோவை பிரேக் அவுட் அடித்த உடனே நீங்கள் பை பண்ணணும், அதனோட ஸ்டாப் லாஸை வந்து இதுவாக வச்சுக்கணும், அதனோட டார்கெட்டை வந்து இதுவாக வச்சுக்கணும். புரியுங்களா? அதே போல் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு செல்லில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சப்போஸ் மார்க்கெட் ட்ரெண்டில் செல்லில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இந்த பை அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸை பிரேக் அவுட் அடித்தா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் செல் போகணும். செல் போயிட்டு நீங்கள் பையோட டார்கெட்டை வைப்பீங்க பார்த்தீங்களா, அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். நீங்கள் இங்கே சப்போஸ் இங்கே பை பிரேக் அவுட் அடித்த உடனே நீங்கள் இங்கே பை பண்ணுறதுக்கான ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து டார்கெட்டாக வச்சுக்கணும். இட் மீன் ரிவர்ஸாக வச்சுக்கணும். இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து இந்த பேட்டர்ன் அப்படியே இருந்திருக்கும் பாருங்கள். மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் என்னாச்சுன்னா, மார்க்கெட் கீழேருந்து மேலே போகுது. ஸோ திரும்ப மார்க்கெட் கீழே வருது. ஸோ திரும்ப மேலே போகுது. அதே பாருங்கள், மார்க்கெட் கீழேருந்து மார்க்கெட் மேலே போகுது. ஸோ திரும்ப கீழே வருது. ஸோ திரும்ப மேலே போகுது. மேலே போகும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணல. அதே போல் பார்த்தீங்கன்னா, இங்கே கீழேருந்து மேலே போகும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணல. ஸோ நீங்கள் பிளைண்டாக ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பிரேக் அவுட்டில் இதுக்கு கீழே செல் போவீங்க, இதை டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு. புரியுங்களா? நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் அவுட்டுக்கு கீழே யாரெல்லாம் ஷார்ட் போயிருப்பீங்களோ அவங்க, இட் மீன் இந்த பிரேக் அவுட்டுக்கு கீழே யாரெல்லாம் செல் பண்ணிங்கனோ அவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்த வந்து ஸ்டாப் லாஸாக வச்சாகணும். வேறு வழி இல்லை, டார்கெட் வந்து இவ்வளோ வச்சாகணும். அதனால் சிலர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன டார்கெட் போய் அச்சீவ் ஆகிடும்னு சொல்லிட்டு
செல் போட்டு இங்கே ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சிலர் வந்து இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ் ஆன பிறகு நம்ம செல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் அவுட் அடித்த உடனே செல் போல, பிகாஸ் மார்க்கெட்டோட டைரக்ஷன் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பிரேக் அவுட் அடித்த உடனே இந்த இடத்துல பை பண்ணியிருக்கேன். பை பண்ணிவிட்டு இந்த செல்லுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வைப்பீங்க. ஸோ நான் அந்த ஸ்டாப் லாஸை வந்து மாற்றி டார்கெட்டாக வச்சுருக்கேன். அதே போல் இந்த செல்லுக்கான டார்கெட் வந்து இங்கே வைப்பீங்க. அந்த டார்கெட் அப்படிங்கிற ப்ரைஸை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கேன். இட் மீன் ரிவர்ஸாக அப்படியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் வித் மார்க்கெட் டைரக்ஷனோட. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கிடச்சிருச்சிங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 pip ஸ்டாப் லாஸ் அப்படின்னா, ஒரு 100 pip ஸ்டாப் லாஸ்னால் உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 pip 1:7 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உங்களுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டியை ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணி ஆகுது. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண டார்கெட் வந்து ஜிபிபி ஆஸ்திரேலியன் டாலரில் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் விஷயம். ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டியை சூஸ் பண்ணுங்கள். அக்யூரசி போகிறோம் தப்பு இல்லை. ப்ராபபிலிட்டி என்ன நடக்கும் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரசியை கம்மி பண்ணும் ப்ராபபிலிட்டி. ஆனால் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கே தெரியாமல். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடில் நம்ம எடுத்த ரிஸ்க் பார்த்திங்கன்னா வெறும் $15 தான். அதுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $63 ப்ராஃபிட் வந்தது. ஸோ இப்போ இந்த $63 நீங்கள் லாஸ் பண்ணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ட்ரேட் பண்ணணும், ஒரு 5 ட்ரேட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இந்த 5 ட்ரேட் நீங்கள் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கே தெரியாமல் ஒரு 2-3 ட்ரேட் வந்து ப்ராஃபிட் வந்துடும். அந்த 2-3 ட்ரேடை லாஸ் பண்ணுறதுக்கு திரும்ப இன்னொரு 5 ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப அதை லாஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு 5 ட்ரேட் அப்படி வந்துடும். ஸோ ப்ராபபிலிட்டியோட பவரே இது தான். ஸோ தேங்க்யூ ட்ரேடர்ஸ், உங்களுக்கு இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மார்க்கெட்டில் கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தில் தான் எல்லோருமே மாட்டிகிட்ருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிடலாம். ஸோ தேங்க்யூ ட்ரேடர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.